நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மதுரை ரயில் நிலையத்தை புனரமைக்கிற திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறை ஒப்புதல் வழங்கி அறிவிப்பு செய்தது. அதற்கு நான் ரயில்வே அமைச்சரை நேரில் பார்த்து நன்றி தெரிவித்தேன். ஏனென்றால் புனரமைக்கிற அந்த ரயில் நிலைய பட்டியலில் மதுரையை இணைக்க வேண்டும் என்று முதலிலிருந்தே கோரிக்கை வைத்தோம். அதை இணைத்து அறிவித்ததுக்காக நேரடியாக ஏற்கனவே ரயில்வே அமைச்சரை நாடாளுமன்றத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தேன். மீண்டும் ஒரு முறை இப்பொழுது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 347 கோடி ரூபாய் செலவில் மதுரை ரயில் நிலையம் புனரமைக்கப்படுகிற, முற்றிலும் புதுப்பிக்கப்படுகிற பணி என்பது துவங்குகிறது. மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. 2061 ஆண்டு கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள், 2061 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது, இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2061 ஆண்டு எவ்வளவு இருக்கும் என்ற மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல வந்து 3 மடங்கு பயணிகள் அதிகமாக வந்தால் பயன்படுத்துகிற அளவுக்கான வசதிகளோடு மதுரை ரயில் நிலையம் என்பது புனரமைக்கப்படுகிறது. அதாவது வந்து கோவிட்க்கு முதல்ல ஒரு நாள் ஒன்றுக்கு மதுரை ரயில் நிலையத்தை 49,000 பயணிகள் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு 42,000 பயணிகள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் கோவிட்க்கு முதல்ல இருந்த நிலைமையை இன்னும் நாம் அடையவில்லை. இன்றைக்கு வரைக்கும் 7,000 பயணிகள் குறைவாகத்தான் இருக்கிறோம். கோவிட்க்கு முன்பு 49,000 பயணிகள் ஒவ்வொரு நாளும் மதுரை ரயில் நிலையத்தை பயன்படுத்தினார்கள். கடந்த மாத கணக்கெடுப்புப்படி 42,000 பயணிகள் பயன்படுத்துகிறார்கள். 2061 நாள் ஒன்றுக்கு 160,000 பயணிகள் ரயில் நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என்ற கணக்கெடுத்து, அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு 160,000 பயணிகள் பயன்படுத்துவதைப் போல ரயில் நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள், திட்டமிடல் பணிகள் என்பதற்கு முன்னுரிமை கொடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து நடைமேடையை அதிகப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருந்தோம். ஏனென்றால் நடைமேடை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் கூடுதல் ரயில் இயக்க முடியும். எனவே இப்பொழுது நல்ல செய்தி. முதல்ல இருந்த ஃபஸ்ட் டிராஃப்டில் கூட அது வந்து ஒரு கேள்வியாகவே இருந்தது. ஆனால் உறுதியாக நடைமேடை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது 1 நடைமேடை அதிகப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது ஏற்கனவே 6 நடைமேடை இருக்கிறது. இப்பொழுது 7 நடைமேடையாக இப்பொழுது புதுப்பிப்பதன் மூலமாக அதிகப்படுத்தப்படுகிறது. அது நிச்சயம் கூடுதலான ரயில்களை இயக்கவும், கூடுதலான ரயில்களை வந்து மதுரை ரயில் நிலையத்தில் நிறுத்தவும் பயன்படும் என்ற ஒரு நற்செய்தியையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 3 ஆண்டுகளில் இந்த பணி என்பது முடிய இருக்கிறது. 3 ஆண்டுகளில் 36 மாதம் என்பது பணி துவங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல மதுரை பெரியார் நிலையத்திலே இருந்து 1 நடைபாதை, சுரங்க நடைபாதை என்பது நேரடியாக ரயில் நிலையத்துக்கு வருவதை போன்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். அந்த கோரிக்கை முன்னால் கொடுத்திருந்தோம். அது அப்பொழுதே ரயில்வே துறை ஏற்றுக்கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த புதுப்பிக்கிற பணியில் அந்த வந்து இணைப்பும், சுரங்கப்பாதை இணைப்பும் சேர்த்து வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல் தனித்தனியாக 2 நுழைவாசல் வந்து ரயில் நிலையத்துக்கு வருகிறவர்கள், அதே போல் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி வெளியேறுகிறவர்கள், 2க்குமான 2 வழி நுழைவாசல் என்பதும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த ரயில் நிலையத்திலும் இப்பொழுது இருக்கிற ரயில் நிலையங்கள் அனைத்தும் 1 வழிப்பாதையாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது புதுப்பிக்கிறது மூலம் மதுரை ரயில் நிலையம் வந்து 2 வழிப்பாதையாக மாறுகிற ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கிறது. அதே போல் வந்து பயணிகள் தங்குகிறக்கான இடம் அது வந்து 3 மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து 460 சேர் வந்து இப்போ இருக்குது, வந்து அது வந்து இப்போ 1,600 இருக்கைகளை கொண்ட பயணிகளுக்கான இருக்கைகள் வந்து அதிகப்படுத்தப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மதுரை மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியாக, மிக முக்கியமான மகிழ்வான விஷயமாக இது இருக்கும். மதுரை ரயில் நிலையம் புதுப்பித்தல், 347 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகளுக்கான பணி என்பது துவங்குகிறது. இப்பொழுது இருப்பதை போன்று 3 மடங்கு வசதிகள் அதிகப்படுத்துவதற்கான பணிகளை என்பது துவக்கி இருக்கிறது என்பதையும் ஒரு மகிழ்வான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அதே போல் கூடுதலாக 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்சல் சர்வீஸ்க்கு தனிப்பாதை, தனி என்ட்ரி. இப்போ வந்து இந்த பக்கம் தபால் இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்சல் இருக்குது. ரெண்டுமே வந்து பயணிகள் நுழைந்து போகிற அதே பகுதியில்தான் வந்து பார்சலுக்கான வந்து வழித்தடமும் இருக்குது. இப்போ வந்து அது ரெண்டுமே தனித்தனியாக மாறுகிறது. எனவே அது வந்து ஒரு கூடுதல் வசதி, மற்றும் வந்து சிரமங்களை குறைக்கும். அதே போல் வந்து வாகனங்கள் நிறுத்துமிடம், இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் வந்து தனியாகவும்,
நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் என்பது தனியாகவும், இது தென்புறமும் அது வடதிசையுமாக ரெண்டு பார்க்கிங் வந்து தனித்தனியாக மாற்றப்படுகிறது. அதே போல் ஒட்டுமொத்தமாகவே வந்து பிளாட்ஃபார்முக்கு மேலே தங்குமிட வசதி என்பது செய்யப்படுகிறது. அது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம், ஒரு புதிய வசதி. அது செய்கிற பொழுது இன்னும் சொல்லப்போனால் முழுக்க குளிரூட்டப்பட்ட விஷயமாக அது மாறுகிற பொழுது இன்னும் கூடுதல் வந்து வசதிகள் இருக்கும். அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங், அலுவலர்களுடைய அறை வந்து இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, தரைத்தளத்தில் இருக்குது ரயில் நிலையத்தில். இனிமேல் தரைத்தளம் என்பது வந்து முழுக்க முழுக்க பயணிகளுக்கான தளமாக இருக்கும். அதற்கு மேல்தளம் தான் வந்து அலுவலர்களுக்கான அலுவலகங்கள் என்ற அடிப்படையில் வடிவமைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வடிவமைப்பில் பல மாற்றங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறோம், செய்ய சொல்லியிருக்கிறோம். பயணிகள் நலன், மதுரையினுடைய நலன் கருதி உரிய மாற்றங்கள், தலையீடுகள் மூன்று முறை இதுவரை வந்து வந்து வடிவமைப்பிலேயே மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக அது வந்து மிகச்சிறப்பாகவும் ஒரு முன்னுதாரணமான ரயில் நிலையமாக மதுரை ரயில் நிலையம் வந்து வந்து வடிவமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள். மதுரை ஜங்ஷனுக்கு வந்து கொடுக்கல, ஜங்ஷனுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எம்பிஎல் ஃபண்டில் ஜங்ஷனுக்கு வெளியில் தான் கொடுக்க முடியும். எனவே வந்து என்ன எம்பிஎல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ கடந்த 2 ஆண்டுகளாக நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது வந்து கொடுக்கப்படலை, ஒன்று கோவிட் காரணங்களால். இந்த ஆண்டு தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எனவே 2 ஆண்டு மக்களினுடைய தேவை அவ்வளோ பெரிய தேவையாக இருக்குது, அதை முழுக்க பகிர்ந்தளித்து கொடுக்குறோம். மதுரை ரயில் நிலையத்துக்கு கூடுதலாக எதையெல்லாம் கூடுதலான ரயில், கூடுதலான வசதி ரயில் நிலையத்துக்கானதை தமிழ்நாட்டிலேயே அதிக கோரிக்கைகள் பெற்று வந்து முன்னுரிமையில் செய்யப்பட்டிருக்கிறது மதுரை ரயில் நிலையம் என்பதும், அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அது எல்லாவற்றையும் வந்து அமைச்சரிடமும் அதிகாரிகளிடமும் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரெண்டு கேள்வி தனித்தனியாக இருக்குது. கூடல் நகர் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா வந்து இப்போ வந்து ரயில்வே பிளாட்ஃபார்மில் ட்ராக் ஒர்க் நடக்கிறதுனால 3ஆம் தேதி வரை பாண்டியன், வைகை உள்ளிட்ட முக்கிய ரயில்கள் வந்து கூடல் நகர்லேருந்து இயக்கப்படுது. அப்படி இயக்கப்படுகிற பொழுது வந்து தொடர்ச்சியாக உண்மையிலே மதுரை மக்களும் ஒரு பெரிய சிரமத்தை சந்திக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாக ஒரு மக்கள் பிரதி என்ற முறையில் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவங்களும் சில வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல அடிப்படையில் என்னென்னா, அதிகாரிகள் இப்போ கூட நான் டிஆர்எம்டே சொன்னேன், மாநகராட்சி ஆணையரிடமும் இப்பொழுது பேசியிருக்கிறேன். ஒரு துறை இன்னொரு துறையிடம் இணைப்பு இல்லாமல் இருப்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி வந்து ரயில்வே நிறுத்தம் கூடல் நகருக்கு மாற்றப்பட போகுதுன்னா மாநில நிர்வாகம், குறிப்பாக மாநகராட்சி, ரயில் நிலையம், இந்த அதிகாரியெல்லாம் ஒரு சிட்டிங்காவது உட்காந்து பேசியிருக்கணும். அதுக்கான இணைப்பே வந்து இல்லை. எனவே என்ன பகுதினா, நான் வந்து 3 நாளாக வந்து ரயில்வே இல்லை பிரச்சனைனா ரயில்வே துறை அதிகாரிகளிடம் சொல்லி லைட் போட்டிருக்கிறாங்க, வேலையில் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எந்த பகுதியில் வேலை நடந்திருக்குன்னா ரயில்வே துறைக்கான பகுதியில் வேலை நடந்திருக்கு, கார்ப்பரேஷன் பகுதியில் வேலையை நடக்கலை. கார்ப்பரேஷன் பகுதியில் கேட்டால் சார் இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை, எங்களுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், இதுக்காக தினசரி சுமார் 10,000 மக்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத தொடர்ந்து சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போயும் கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன், டிஆர்எம்டையும் பேசியிருக்கேன். கார்ப்பரேஷன் கமிஷனர் மாநகராட்சிக்குரிய பகுதிகளில் உடனடியாக சரி செய்ய வேண்டிய சாலையை இன்றும் அதிகபட்சம் நாளைக்கும் நான் சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே கூடுதல் லைட் கட்டியிருக்கிறாங்க, நம்ம தலையிட்ட பிறகு சரி செய்கிற வேலை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் வந்து போர்டு கூட வைக்கப்படலை. அதான் வந்து இப்போ கூடல் நகருக்கு போகிற ஒரு பையனி வந்து எந்த திசையில் போவார், ஒரு ஃபாட்டிமா காலேஜுக்கு முன்னாடி திரும்புவாரா, பின்னாடி திரும்புவாரா, அந்த சைடு திரும்புவாரா, இதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, நிர்வாகத்துக்கா இருக்குது. எனவே அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இப்போ நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இன்றே நாங்கள் வந்து பெயர் பலகை, வழிகாட்டும் பெயர் பலகை உள்ளிட்டவைகள் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு மனநிலைங்க, ஒரு பெரிய அலுவலர்கள் பெரிய அதிகாரத்திற்கு இருந்த வந்தால் ஒரு நாளில் வேலை நடக்கிற நிர்வாகம் மக்களுக்காக வேலை செய்யணும்னா அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. நாளை 7 மணிக்கு மாநகராட்சியுடைய ஆணையர், ரயில்வே துறை அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் 3 பேரும் கூடல் நகரினுடைய மொத்த வழித்தடத்தையும் பார்வையிடுவது என்று சொல்லியிருக்கிறோம். அதற்குள் இந்த வேலைகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதிகாரியிடம் தெரிவித்திருக்கிறேன் என்பதை வந்து சுட்டி காட்டுகிறேன். 1. 2வது விஷயம்,
கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷனை இரண்டாவது முனையமாக மாற்றுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் வர்ற 10ஆம் தேதி நம்முடைய மதுரை கோட்டத்துக்கான அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடக்க இருக்குது. ஜிஎம் ரிவ்யூ மீட்டிங் வந்துட்டு மதுரையில் நடக்க இருக்குது. எல்லா எம்பிக்களும் பங்கெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக கூடல் நகர் ரெண்டாவது ரயில் முனையமாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இவ்வளோ நேரம் டிஆர்எம்கிட்ட தான் பேசினேன். ரயில் நிலையமாக ரெண்டாவது முனையமாக கூடல் நகர் மாற்றினா என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை இப்போ நம்ம கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல படிப்பினை. அவரும் அதைத்தான் சொன்னார். அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம், மாநில அரசும், ரயில்வே துறையும் இணைந்து திட்டமிட வேண்டியிருக்கு. குறிப்பாக கூடல் நகர் ரயில் நிலையம் ரெண்டாவது முனையமாக மாற்றினால் அப்ரோச் ரோடு எது அப்படின்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இருக்கிற சாலையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த ஃபாத்திமா காலேஜுக்கு பின்னால் இருக்கிற மேம்பாலத்தின் ஒரு இணைப்பு பாலம் வந்து உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் அது முழு வசதியான முனையமாக மாற்ற முடியும். அதற்கான ஒரு திட்டமிடலை நாம் இப்பொழுதே துவங்க வேண்டி இருக்கிறது. நிச்சயம் மாநில அரசினுடைய கவனத்திற்கும் நான் அதை எடுத்துச் செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது விஷயம், மூணாவது, நண்பர் கேட்டதைப் போல கோவிட்டுக்கு பிறகு குறைஞ்சதுக்கு ரயில்வே குறைபாடுகள் காரணம் இல்லை. ரயில்வே குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக கோவிட்டுக்கு பிறகு பழைய நிலையை தொழில் வணிகம் எதுவும் பழைய நிலையை அடையலை. எனவே எல்லாவற்றிலும் இருக்கிற புள்ளிவரத்தினுடைய குறிப்பு தான் இது ஒரு நல்ல இண்டிகேஷன். 49,000 பேர் வந்து பயன்படுத்தின ரயில் நிலையம் 42,000 தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. 7,000 பேருக்கான போக்குவரத்து வணிகம் இடப்பெயர்ச்சி சார்ந்த குறை இருக்கிறது. கோவிட்டுக்கு முந்தைய நிலையை இன்னும் சமூகம் அடையவில்லை என்பதற்கான ஒரு குறியீடு தான் இது என்று நான் நினைக்கிறேன். அதாங்க, தொடர்ச்சியாக மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகை தர வேண்டும் என்று மிக அதிக முறை நாடாளுமன்றத்திலும் அமைச்சரிடமும் வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதில் ஒரு நல்ல விஷயம், நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு, ரயில்வே நிலைக்குழுவே சீனியர் சிட்டிசனுக்கான வந்து சலுகையை வந்து வழங்கலாம் என்று சில விதிமுறைகளோடு சொல்லியிருக்கு. குறிப்பாக குளிரூட்டப்பட்ட வசதியும் த்ரீ டயருக்காக கொடுக்கலாம், 2 டயரும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்க வேண்டியதில்லை என்று சில மாற்றங்கள் செய்து, ஆனால் அவசியம் கொடுக்க வேண்டும் என்று ரயில்வே நிலைக்குழு பரிந்துரைத்திருக்கிறது. அது ரொம்ப சாதகமான விஷயம். ஆனால் ரயில்வே போர்டும் ரயில்வே அமைச்சருக்கும் இன்னும் மூத்த குடிமக்கள் மாதான இரக்கம் வரவில்லை, வராமல் இருக்கிறது. இது நியாயமே கிடையாது. மிக மிக சொற்ப தொகைதான் இது. எனவே இந்த நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட்டுக்கான வந்து கோரிக்கை சார்ந்து கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது பகுதி வர 13ஆம் தேதி வந்து நிகழ இருக்கிறது. அந்த கூட்டத்தொடரில் ரயில்வே சம்பந்தப்பட்ட விவாதத்தின் பொழுது மூத்த குடிமக்களுக்கான சலுகை கட்டண சலுகை சம்பந்தமாக மீண்டும் வலியுறுத்துவோம். நிச்சயம் ஒன்றிய அரசு அதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். அதான் கூடுதல் ட்ரெயினுக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக கேட்டுக்கிறோம். எங்களுடைய கேள்வியில் இருந்து பகல் நேரத்தில் வந்து கூடுதல் விரைவு ரயில் வந்து இன்னொன்று இயக்கப்பட வேண்டும், அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கு இயக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வந்து இன்டர்சிட்டி வந்துட்டு இன்னும் கூடுதலாக ஒன்று இயக்கப்பட வேண்டும், இது ரெண்டும். அதே போல் ரயிலினுடைய பயண நேரம் இன்னும் கூட்டப்பட வேண்டும். அதுவும் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிறத விட ஸ்பீடு வந்து இன்னும் கூட்டுவதற்கான கட்டமைப்பு வசதி இப்போ இருக்குது, ஸ்பீடை கூட்டணும். இது மூன்றுமான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். இப்போ நம்முடைய கோரிக்கையின் அடிப்படையில் போடி சென்னை புதிய ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கு. விரைவில் அமைச்சர் துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த ட்ராக்கு 3ஆம் தேதி இந்த வேலைகள் முடிந்தவுடன் அந்த துவக்க நிகழ்ச்சி இருக்கும். அது நமக்கு ஒரு கூடுதல் ரயிலாக இருக்கும். கூடுதல் ரயில் பகல் நேரங்களிலும் இரவு நேரத்தில் இன்னொன்றும் ஆன கூடுதல் ரயிலும், மேற்கு மாவட்டங்களுக்கான ரயில், கோயம்புத்தூருக்கான ரயில் என்பதும் விட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்திலையும் நாங்கள் வலியுறுத்துவோம். மகிழ்ச்சி, நன்றி.